வீட்டுக்கு வந்து ஒரு தமிழ் கவிஞரை வாழ்த்த வேண்டும் என்ற ஒரு புதிய கலாச்சாரத்தை தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார். இது தமிழுக்கு பெருமை, தமிழனுக்கு பெருமை, தமிழ் கவிஞருக்கு பெருமை. ஜெகத் அவர்களே, உங்கள் கூற்றுப்படி இத்தனை பெரிய கைதட்டலுக்கு பிறகு இந்த மாடு நன்றாக பால் கறக்கும். மாடு ஒரு பால் தான் கறக்கும், வைரமுத்து முப்பால் கறப்பார். கலைஞரை பார்த்து நான் கேட்டேன், ஊருக்கு போகிற போது நீங்கள் மறக்காமல் எடுத்துச் செல்வது எது என்று கேட்டேன். அவர் சொன்னார், மேடையில் பேச வேண்டிய குறிப்புகளை. ஒரு தமிழையே நின்ற நிலையிலே ஆளுகிற ஒரு பேராண்மை குறிப்புகளை விட்டு விட்டு போய்விடக் கூடாது. சமையலிலேயே ஒன்றாக இல்லாத இந்தியன் படையில் மட்டும் எப்படி ஒன்றாக இருந்து நம்மளை வெல்வான்? இப்படி ஒரு கேள்வி கேட்டான். இது வரலாற்று புகழ்பெற்ற கேள்வி. இது அலெக்சாண்டர் காலத்திலிருந்து சாதிகளால் பிரிந்து கிடக்கிற சமூகத்தை கேள்வி கேட்கிற ஒரு சிறுகதை அல்ல, வரலாற்று தெரிப்பு. இந்த சமூகத்தை பார்த்து நான் பெருமிதம் அடைகிறேன். எதை வேண்டுமானாலும் சம்பாதித்து விடலாம் தோழர்களே. இந்த அரங்கத்தில் கூடியிருக்கிற சமூகத்தை சம்பாதிப்பது அவ்வளவு எளிதல்ல, அவ்வளவு எளிதல்ல. எனக்கு தெரியும், நடிகர் நாகேஷ் அவர்கள் உடல்நலம் இல்லாமல் இருந்தார்கள். எங்களுடைய ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் வந்து முன்வரிசையில் அமர்ந்து பெருமக்கள் பேசுகிற பேச்சையெல்லாம் கேட்டுவிட்டு இல்லத்திற்கு சென்று குறிப்பிடுத்து என்னோடு பேசுவார். அந்த மகா கலைஞன் உடல்நலம் இல்லை என்று அறிந்த பொழுது நானும் என் இளைய மகன் கபிலனும் அவரை சென்று சந்தித்தோம். யாருக்காகவும் வெளியே வராதவர் நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொன்னவுடன் ரொம்ப துன்பப்பட்டு சுவர்களை தாங்கி தாங்கி பிடித்து கொண்டு கூடத்திற்கு வந்து அமர்ந்தார். சற்று நேரம் மௌனமாக இருந்தோம். பிறகு நான் கேட்டேன், யார் யார் உங்களை வந்து பார்த்தது என்று கேட்டேன். அந்த கேள்வியை நான் கேட்டிருக்க கூடாது. உடல்நலம் இல்லாதவர்களையும் கடன் வாங்கி துன்பத்தில் இருக்கிறவர்களையும் திருமணமானவர்களையும் சில கேள்விகள் கேட்கக்கூடாது. நான் அவரை பார்த்து கேட்காத கேள்வியை கேட்டேன், உங்களை யார் யார் பார்க்க வந்தது? அதற்கு அவர் சொன்னார், யாரும் வரவில்லை, வரவும் மாட்டார்கள். யாரும் வரவில்லை. ஒரு 500 படம் நடித்தவர் தமிழ்நாட்டினுடைய கண்களையும் காதுகளையும் 40 ஆண்டுகள் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தவர். அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார்கள், ஒரே நேரத்தில் எம்ஜிஆரோடும் சிவாஜியோடும் எப்படி நடிக்க முடிகிறது உங்களால்? நாகேஷ் சொன்ன பதில் தவறு, கேள்வியை திருத்தி கொள்ளுங்கள். ஒரே நேரத்தில் எம்ஜிஆரும் சிவாஜியும் நாகேஷோடு எப்படி நடிக்கிறார்கள் என்று கேளுங்கள். இப்படி சொன்ன ஒரு கர்வ கலைஞன் யாரும் வரமாட்டார்கள் என்று சொன்னார். ஏன் என்று கேட்டேன். அதற்கு அவர் சொன்னார், சொத்து வத்து சேர்த்து வைக்கிற ஆசையில சொசைட்டியை சேர்க்க மறந்துட்டேன். இந்த ஒரு வாக்கியம் போதும் வாழ்வியல் தெளிவதற்கு. நான் மூத்தவர்களோடு நிறைய பேசுவேன், உரையாடுவேன், பேச விட்டு கேட்டு கொண்டிருப்பேன். மூத்தவர்களுக்கு நல்ல லிசனர் கிடைத்தால் எல்லாவற்றையும் கொட்டி தீர்த்து விடுவார்கள். நல்ல லிசனர் வேணும், சொல்வதை கேட்பதற்கு, ஆர்வத்தோடு கேட்பதற்கு, உம் கொட்டுவதற்கு, தலையசைப்பதற்கு, அவ்வப்போது வியப்பு குறிகள் காட்டுவதற்கு மூத்தவர்களுக்கு ஆட்கள் வேண்டும். அப்படி ஒருவன் நான். எல்லோரையும் கேட்டு வியப்போடு கேட்பேன். இந்த ஒரு வாக்கியம் போதும் வாழ்வியல் தெரிந்து கொள்வதற்கு. அதனால் சொத்து வத்து சேர்க்கிற ஆசையை விட எனக்கு சொசைட்டி சேர்க்கிற ஆசைதான் பெரிய ஆசை. இவர்களில் யாரும் என்னை விட்டு போக மாட்டார்கள். ஏனென்றால் நான் அவர்களை விட்டு போக மாட்டேன். இந்த சொந்தங்கள் எல்லாம் எந்த கண்ணியில் பின்னப்பட்டன என்று யோசித்து பார்த்தேன். நாரில் கட்டப்பட்ட மலர்களாக இருந்தால் மலர்கள் உதிர்ந்து போகும் அல்லது நார் அருந்து போகும். தங்கத்தில் தொடுக்கப்பட்ட முத்துச்சரங்களாக இருந்தால்
முத்துச்சரங்கள் தெரித்து போகும் அல்லது தங்க நான் அறுந்து போகும். இவர்களில் நான் வாழை நாருமில்லை, தங்க நாருமில்லை, இவர்களெல்லாம் தமிழ் நாரால் தொடுக்கப்பட்ட சொந்தங்கள். இவர்கள் இட்டு போவதும் இல்லை, அற்று போவதும் இல்லை, கொட்டி போவதும் இல்லை. நீங்களெல்லாம் எனக்கு உற்சாகம் தருகிற வரைக்கும் நான் நீண்ட நாள் வாழ்வேன். ஜகத் அவர்களே, உங்கள் கூற்றுப்படி இத்தனை பெரிய கைதட்டலுக்கு பிறகு இந்த மாடு நன்றாக பால் கறக்கும். மாடு ஒரு பால் தான் கறக்கும், வைரமுத்து முப்பால் கறப்பார். இந்த மகிழ்ச்சி போதும் என்று நான் நினைக்கிறேன். இந்த தீராத சொந்தத்தை தான் நான் பெரிதாக ரசிக்கிறேன். கம்பம் செல்வேந்திரன் அவர்கள் என்ன அழகாக பேசுகிறார். ஒரு மேடைக்கு போகிற போது அவர் தேர்வுக்கு தயார் செய்கிற ஒரு மாணவனைப் போல ஒரு மேடைக்கு வருகிறார். எந்த ஒரு பேச்சாளனும் தயாரிப்பு இல்லாமல் போனால் தடுமாறுவார். கலைஞரை பார்த்து நான் கேட்டேன், ஊருக்கு போகிற போது நீங்கள் மறக்காமல் எடுத்து செல்வது எது என்று கேட்டேன். எது எடுத்து போ? ஃபைல் எடுத்துகிட்டு போவீங்களா? புத்தகம் எடுத்துகிட்டு போவீங்களா? அப்பா அம்மா படம் கொண்டு போவீங்களா? எதை எடுத்துகிட்டு போவீங்க? கண்ணாடியா? எதை மறக்காமல் எடுத்து போவீர்கள்? நீங்களே சோதிப்பீர்கள். அவர் சொன்னார், மேடையில் பேச வேண்டிய குறிப்புகளை. ஒரு தமிழையே நின்ற நிலையை ஆளுகிற ஒரு பேராண்மை குறிப்புகளை விட்டு விட்டு போய்விடக் கூடாது என்றார். அந்த குறிப்புகளோடு வருகிறவர் கம்பம் செல்வேந்திரன். இந்த விழாவுக்காக நம்முடைய ஜெகத் அவர்களும் கம்பம் செல்வேந்திரன் அவர்களும் கடந்த ஒரு 10 நாட்களாக இரவுகளை எனக்கு எழுதி கொடுத்திருக்கிறார்கள். அப்படி எழுதி கொடுக்காமல் இவ்வளவு இங்கு கொட்டி தீர்க்க முடியாது. 5 நிமிடம் பேசுவதற்கு ஒருவன் 5 மணி நேரங்கள் செலவழிக்க வேண்டும், கற்க வேண்டும், குறிப்பெடுக்க வேண்டும். அப்படி என்றால் 30 நிமிடங்கள் பேசிய இவர்கள் எத்தனை மணி நேரங்களை வார்த்திருப்பார்கள் என்று நினைத்து பாருங்கள். அவர் நல்ல கல்வியாளர். அவரும் நானும் தொலைபேசியில் நீண்ட நேரம் உரையாடி கொண்டிருப்போம். என்னுடைய தொலைபேசியில் 30 நிமிடங்கள், 35 நிமிடங்கள் என்று நேரம் காட்டினால் எடுத்து பார்த்தால் அது கம்பம் செல்வேந்திரன் என்றிருக்கும். அவரோடு தான் அவ்வளவு நேரம் பேசுவோம். பேசுவோம் என்றால் புரளிகள் பேசுவதில்லை, வம்புகள் பேசுவதில்லை, தேங்காய் விலை என்ன என்று பேசுவதில்லை. நாங்கள் பேசுவதெல்லாம் உலகியல், வாழ்வியல், கல்வியியல். போன வாரம் தொலைபேசியில் ஒரு அழகான விஷயம் சொன்னார். என்ன பிரமாதமான குறிப்பு தெரியுமா? இந்த குறிப்பு ஒரு வரலாற்று ஆசிரியர் சொல்ல வேண்டியது. கம்பம் செல்வேந்திரன் சொன்னார், அலெக்சாண்டர் படையெடுத்து வருகிறான், போரஸ் மன்னன் இந்திய மன்னன் எதிர்த்து போராடுகிற வருகிறான், ஜீலம் நதிக்கரையில் சந்திக்கிறார்கள். கரையின் ஒரு பக்கம் அலெக்சாண்டர், மறுபக்கம் ஜீலம், மறுபக்கம் போரஸ். அந்த போரஸ் இந்திய தரப்பு, அலெக்சாண்டர் கிரேக்க தரப்பு. இந்த 2 பேருக்கும் நடுவில் ஜீலம் நதி ஓடுகிறது. படைத்தலைவர் வந்து சொல்லுகிறான், அலெக்சாண்டர் ஒரு முக்கியமான செய்தி, அவர்களுக்கு அங்கே படை எண்ணிக்கை அதிகம், படை வீரர்கள் அதிகம், ஆனால் ஓரஸ் மன்னனை விட நமக்கு படை எண்ணிக்கை குறைவு. அவர்களில் பாதிதான் நம் எண்ணிக்கை. இந்த பாதி குறைந்த படை எண்ணிக்கையை வைத்து பெருந்தொகையாகிய மன்னரை எப்படி வெற்றி பெறுவோம் என்று கேள்வி கேட்கிறான் அலெக்சாண்டர். விடிய விடிய யோசிக்கிறான். யோசிக்கிற போது நதியை கடந்து அவன் பார்வை செல்கிறது. அங்கே நிறைய நிறைய நெருப்பு தெரிகிறது, துண்டு துண்டாக நெருப்பு தெரிகிறது. 100, 200, 300, 400 என்று நெருப்பு குண்டங்கள் தெரிகின்றன. அழைத்து கேட்கிறான் படைத்தலைவரை, அங்கே நெருப்பு குண்டங்கள் நிறைய தெரிகின்றனவே, ஏன்? அவர்கள் சமைக்கிறார்கள், படை வீரர்கள் சமைக்கிறார்கள். ஓ, ஏன் ஒரே சமையல் கிடையாதா? இல்லை, இந்திய வீரர்கள் தனித்தனி ஜாதிகளை சேர்ந்தவர்கள். அவர்கள் தனித்தனியே சமைத்து தனித்தனியே சாப்பிடுகிறார்கள். அலெக்சாண்டர் சொன்னான், சபாஷ், நமக்குத்தான் வெற்றி.
சமையலிலேயே ஒன்றாக இல்லாத இந்தியன் படையில் மட்டும் எப்படி ஒன்றாக இருந்து நம்மளை வெல்வான்? இப்படி ஒரு கேள்வி கேட்டான். இது வரலாற்று புகழ்பெற்ற கேள்வி. இது அலெக்சாண்டர் காலத்திலிருந்து சாதிகளால் பிரிந்து கிடக்கிற சமூகத்தை கேள்வி கேட்கிற ஒரு சிறுகதை அல்ல, வரலாற்று தெரிப்பு, வரலாற்று துணுக்கு என்று சொல்ல வேண்டும். இப்படி நான் படித்ததை அவரோடும் அவர் படித்ததை என்னோடும் நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். அறிவு விரிவு செய்யப்படுகிறது. தோழர்களே, நம்முடைய ஆரூர் தமிழ்நாடன் ஒரு பெரிய அழகான கவிஞர். அதற்கு முன்னால் ஐயா ஜெகத்ரட்சகர்களை பற்றி ஒன்று சொல்ல வேண்டும். எனக்கு ஒரு செய்தி, தமிழ்நாட்டில் அவர் செல்வர் என்பது பல பேருக்கு தெரியும். செல்வர் என்பது முக்கியமல்ல, வள்ளுவன் என்ன சொன்னானோ அதை செய்து கொண்டிருக்கிறார் ஐயா ஜெகத்ரட்சகர் அவர்கள். பயன் மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கண்படி ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு. அந்த செல்வத்தின் ஒரு குறிப்பிட்ட கணிசமான பகுதியை ஊனமுற்றவர்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் ஜெகத்ரட்சகர். தாய் தந்தையற்ற அனாதை பிள்ளைகளுக்கு அள்ளி கொடுக்கிறார் ஜெகத்ரட்சகர். தமிழ் அறிஞர்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் ஜெகத்ரட்சகர். பல பிள்ளைகளுக்கு இலவச கல்வி வழங்கி கொண்டிருக்கிறார் ஜெகத்ரட்சகர். அவர் செல்வர் என்பதனால் உங்கள் செல்வம் சமூகத்துக்கு பயன்படாத வரையில் அந்த செல்வத்தால் யாது பயன்? அந்த செல்வத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற கல்வியாளராக தமிழ் இலக்கியவாதியாக அவர் பேசுகிற போது கலைஞர் மயங்கி கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் கலைஞர் பகுத்தறிவு என்ற பெரிய குடைக்கே வளர்ந்ததனால் பக்தி இலக்கியத்தை மிக அதிகம் துதோயாதவர். பக்தி இலக்கியம் அவருக்கு தெரியும், ஆனால் இவரளவுக்கு அவர் தோயவில்லை. காரணம், அதன் மேல் அவருக்கு ஈர்ப்பு இல்லை. பக்தி இலக்கியத்தின் ஒலியை சொல்லிக்காட்டியவர் இவர்தான். பக்தி இலக்கியத்தின் வார்த்தைகளை கேட்டு கேட்டு கலைஞர் இவரிடம் மயங்கி போயிருக்கிறார். நாங்களெல்லாம் அமர்ந்து பேசிக் கொண்டிருப்போம், தாமதமாக வருவார். வருவதற்கு முன்பு கலைஞர் எங்களை பார்த்து மூன்று முறை கேட்பார், ஆழ்வார் இன்னும் வரவில்லையா? ஆழ்வார் எங்க இருக்காரு பாரப்பா, கொஞ்சம் தமிழ் கேட்போம். கலைஞர் தமிழ் கேட்பதற்காக காத்திருந்த ஆழ்வார் ஜெகத்ரட்சக ஆழ்வார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அந்த தமிழ் காதல், தமிழ் பெருமை அவருக்கு உண்டு. ஜெகத்ரட்சகர் மீது எனக்கு உள்ள பெரிய மதிப்பு என்ன தெரியுமா? அவரது நேர்மை. நான் பகுத்தறிவாளன் பட்டறையில் இருப்பவன் தான், அதன் மீதும் எனக்கு மதிப்பு உண்டுதான். ஆனால் சமயத் தமிழில் நான் தோய்ந்தவன். எனக்கென்று சில சமய நம்பிக்கைகள் உண்டு. அந்த நம்பிக்கைகளோடு நான் இருக்கிறேன். நான் போலி அல்ல, முகமூடி போட மாட்டேன். முகமூடி இல்லாமல் வாழ்கிற இந்த நேர்மை எனக்கு பிடித்திருக்கிறது. அந்த நேர்மை ஒரு மனிதருக்கு மிக மிக வேண்டும். தமிழ்நாடன், உங்களை பார்த்து நான் வாழ்த்துகிறேன். ஆரூர் தமிழ்நாடனுக்கு இந்த ஆண்டு விருது என்று சொன்னவுடன் தமிழ் இலக்கிய உலகமே அங்கெங்கே நின்று கைதட்டியது தோழர்களே. காரணம், சில பேருக்கு விருது வழங்குகிற போது இவருக்கா இவ்வளவு சீக்கிரமா, என்ன செய்து விட்டார் என்ற விமர்சனங்கள் வரும். ஆனால் ஆரூர் தமிழ்நாடன் என்று அறிவிக்கப்பட்டதும் அவருக்கா? சரிதானே, நல்ல கவிஞன் அல்லவா, நல்ல வரவு கவிஞன் அல்லவா, நல்ல புதுக்கவிதை தோய்ந்தவர் அல்லவா என்று அவரை கொண்டாடினார்கள். ஒரு முக்கியமான செய்தி, 17 வயதில் இவருக்கு வைரமுத்துவுக்கு வெண்பா வரும், கலிவிருத்தம் வரும், வஞ்சிப்பா வரும், கலிப்பா வரும், காவடி சிந்து வரும் என்றெல்லாம் என்னை போற்றி கொண்டாடினார்கள். ஆனால் ஒரு முக்கியமான செய்தி, எந்த பாவும் ஒருவன் எழுதிவிட முடியும் வெண்பாவை தவிர. எந்த புலவர்க்கும் வெண்பா புலி என்று ஒரு வாசகம் உண்டு. புல வெண்பா எழுதுறது வந்துட்டு ரொம்ப கஷ்டம். காரணம், அந்த வெண்பாவுக்கு ஒரு முக்கியமான விதி உண்டு. அந்த விதியை ஒரு இடத்தில் கூட மீற முடியாது. ஈற்றடி முச்சீராய், ஏனையடி நார்ச்சீராய், இயற்சீரும் மென்சீரும் வந்து, இயற்சீர் வண்டலையும் மென்சீர் வண்டலையும் விரவி வந்து, செப்பலோசையோடு நாள் மலர் காசு பிறப்பு என்ற வாய்பாடுகளுள் ஒன்றால் முடிந்தால்தான் அது வெண்பா. இந்த வெண்பாவில் ஒரு சீர் மாறினாலும் தலை தட்டிவிடும். நாள் மலர் காசு பிறப்பு என்ற இறுதி சொல்லில் ஒரு பிழை வந்துவிட்டாலும்
வெண்பா தலை தட்டிவிடும், தூக்கி எறியப்படும், துரத்தப்படும். இந்த வெண்பா இலக்கணத்தில் துளியளவும் மாறாமல் எழுதிய நற்பெருங்கவிஞன் நம்முடைய ஆரூர் தமிழ்நாடன் என்று நான் பெருமை அடைகிறேன். சொல்றார், ஒரு அழகான பெண்ணை பார்த்து ஆரூர் தமிழ்நாடனுக்கு மயக்கம் வருகிறது. எந்த வயதில் என்று தெரியாது, இந்த வயதில் கூட இருக்கலாம். ஆனால் அவர் சொல்கிறார், யார் செய்த சிற்பம் நீ, ஏக்க கனவு தரும் வேர்வை நிலா உன்றன் விலாசம் எது. வேர்வை நிலாங்கிறார், நிலாவுக்கு வேர்வை வராது, ஆனால் இவளுக்கு வேர்வை வருகிறது. அந்த நிலா வெறும் நிலா, வேர்வையற்ற நிலா, நீ வேர்வை நிலா. இதெல்லாம் சுரதா கொடுத்த பாதிப்பு. சுரதாவுக்குத்தான் இந்த சொக்கட்டான் விளையாட்டு வரும். யார் செய்த சிற்பம் நீ, ஏக்க கனவு தரும் வேர்வை நிலா உண்டன் விலாசம் எது. பார்வைகளில் வார்த்தைகளை பார்த்து வயமிழந்தேன், மன்மதனின் ஊர் வாழும் நீ யார் உறவு. அந்த உறவு என்பது பிறப்பு என்ற வாய்பாட்டால் முடிந்த வெண்பா. இப்படிப்பட்ட வெண்பாவை எழுதுகிற ஒரு கவிஞனுக்குத்தான் இந்த மண்டபம் சிறப்பு செய்து சீர் செய்கிறது. தமிழ்நாடனை வாழ்த்தி இந்த கரவொலி செய்து அவரை வாழ்த்த வேண்டும், பாராட்ட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். வாழ்க! இந்த வயதில் உங்களுக்கு எது உறுதிப்பொருளாக தெரிகிறது என்று யோசித்து பாருங்கள். 70 வயது நான் தொட்டு விட்டேன் என்று காலம் சொல்கிறது. உடம்பு அப்படி சொல்லவில்லை, மனசு அப்படி சொல்லவில்லை. மனதும் உடம்பும் இன்னும் ஒரு 20 வயதை குறைத்தே எனக்கு சொல்லுகிறது. நான் 50 இருப்பதாகவே என் உடல் என்னோடு உரையாடுகிறது. ஏனென்றால் இந்த உடலோடு நான் உரையாடி கொண்டிருப்பேன். என் இருதயத்தோடு, சிறுநீரகத்தோடு, என் கல்லீரலோடு, என் மண்ணீரலோடு, என் கண்களோடு, காதுகளோடு, உதடுகளோடு நான் உரையாடி கொண்டிருப்பேன். உடலே, உன்னை நான் மிகுதியாக வேலை வாங்குகிறேன், உன்னை பிழிந்து எடுக்கிறேன், உன்னை அதிகமாக அவமானப்படுத்துகிறேன், உன் தாங்கு திறன் தாண்டி உன் மீது என் பொதியை ஏற்றுகிறேன். இதையெல்லாம் சகித்து கொண்டு என்னை மன்னித்து கொண்டிருக்கிறாயே, தொடர்ந்து என்னை மன்னித்து கொண்டே இரு என்று என் உடலோடு நான் உரையாடுவேன், இரவோடு உரையாடுவேன். நான் ஏன் இந்த விதி சொல்கிறேன் என்றால், எவன் ஒருவன் தனக்குத்தானே உரையாடுகிறானோ அவருக்கு ஆயுள் அதிகம். என்னை புரிந்து கொண்டு கைதிட்டுகிற பெருமக்களை நான் வாழ்த்துகிறேன். இப்ப நிறைய பேர் புரிந்து கொண்டதாக நம்புகிறேன். ஏன்னு கேட்டா, அண்மையில் நீங்க ஒரு செய்தி பார்த்தீங்களா, இதுதான் என் பிறந்த நாளில் ஒரு செய்தி வேண்டும் என்று கேட்டால் நான் சொல்ல விரும்புவது இதுதான். என் தமிழ் சமூகத்தை நான் நேசிக்கிறேன். ஒவ்வொரு தமிழரையும், அவன் சாதி, இனம், மொழி, மதம் எல்லாம் கடந்து ஒவ்வொரு தமிழரையும் நான் நேசிக்கிறேன். காரணம், இந்த தமிழன் இல்லை என்றால் என் தமிழுக்கு ஏது கதி? என்னை கொண்டாடுகிறவன் தமிழன், என் எழுத்தை வாசிக்கிறவன் தமிழன், கைதட்டுகிறவன் தமிழன், என்னை கொண்டாடுகிறவன் தமிழன், ஆஹா என்கிறவன் தமிழன், ஒலி செய்கிறவன் தமிழன், வாழ்க சொல்கிறவன் தமிழன், என்னை வசப்படுத்தியவன் தமிழன். அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இந்த நாள் இந்த மக்கள் தொகை குறையக்கூடாது. இந்த மக்கள் தொகை மருத்துவத்தின் பலனாலும் உங்கள் மனவியலாலும் நீங்கள் நீண்ட காலம் வாழக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறீர்கள். அண்மையில் நான் மிகவும் நொந்து போன ஒரு செய்தி, கோவை டிஐஜி விஜயகுமாரின் தற்கொலை. அது ரொம்ப ரொம்ப என்னை பாதித்தது, ரொம்ப பாதித்தது. காரணம், உயர்ந்த பதவி, நேர்மையான மனிதன், நல்ல மனைவி, ஒரு பெண், நல்ல அதிகாரியிடம் நல்ல மதிப்பு, மக்களோடு நல்ல நன்மதிப்பு, இவைகளுக்கு பிறகு ஒரு மனிதன், ஒரு மூத்த அதிகாரி ஏன் தற்கொலை செய்து கொண்டார் என்றால், கேள்விப்பட்ட செய்தி என்னவென்றால், பல ஆண்டுகளாக மனம் அவர் வசத்தில் இல்லை. எவ்வளவு பெரிய விஷயம் யோசிச்சு பார்த்துக, மனம் நம் வசத்தில் இருக்கிறதா என்பது, உடல் நம் வசத்தில் இருக்கிறதா, மனம் நம் வசத்தில் இருக்கிறதா? காலையில் பல் துலக்குகிறீர்கள், பல்லை தூய்மை செய்கிறீர்கள், குளிக்கிறீர்கள், அங்கங்களை தூய்மை செய்கிறீர்கள், மனதை தூய்மை செய்ய என்ன வைத்திருக்கிறீர்கள்?
மனதை தாளாட்டுவதற்கு என்ன வைத்திருக்கிறீர்கள்? உங்கள் மனதை தாளாட்டத்தான், உங்கள் மனதோடு உரையாடத்தான், உங்கள் மனதை மகிழ்ச்சியாக வைத்திருக்கத்தான், உங்கள் உள்ளத்துக்குள் உச்சிறகு முளைக்க வைக்கத்தான் எங்கள் கவிதை, பாட்டு, தமிழ், கலை, சங்கீதம் எல்லாம். தமிழர்களே, உங்கள் மனதை உங்கள் வசம் வைத்திருங்கள். உங்கள் மனதை பூ போல வைத்திருங்கள். மனம் ஒரு குப்பை தொட்டி அல்ல, மனம் ஒரு பூந்தொட்டி. பூந்தொட்டியை குப்பை தொட்டியாக மாற்றாதீர்கள். நித்தம் ஒரு பூ பூக்க வேண்டும் மனசு. நித்தம் நித்தம் புதுவாசம் வீச வேண்டும். நித்தம் நித்தம் அதில் புது புது வண்டுகள் வந்து உரையாட வேண்டும், பாடல் கேட்க வேண்டும். உங்களை பார்த்து நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக் கொள்ளுங்கள். கடைசியாக எப்போது பாட்டு பாடினீர்கள்? இன்னொருவர் இருக்கும் பொழுதோ இல்லாத பொழுதோ கடைசியாக எப்போது பாட்டு பாடினீர்கள்? பாட்டு பாடிக்கொண்டிருக்கிறவரை மனசு உங்களோடு இருக்கிறது என்று அர்த்தம். உங்களோடு நீங்களே உரையாடுகிறவரை மனசு உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறது என்று அர்த்தம். படுக்கையில் படுத்தவுடன் ஏழாவது நிமிடம் தூங்கிவிட்டால் மனம் உங்களோடு இருக்கிறது என்று அர்த்தம். ஏழு நிமிடங்களுக்கு மேல் உறக்கம் வரவில்லை என்றால், நான்கு முறை புரண்டு படுத்தால் மனமோ உடம்போ உங்களை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். ஆகவே என் தமிழர்கள், படுத்த ஏழாவது நிமிடத்தில் உறங்கிவிடும் மனதை பெற்றிருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். அந்த உற்சாகம், அந்த மகிழ்ச்சி வேற எதிலும் வராது. இதை ஆன்மீகம் சொல்லாது, அரசியல் சொல்லாது, விஞ்ஞானம் சொல்லாது, கவிதைதான் சொல்லும், தமிழ்தான் சொல்லும். எனவே தமிழ் சொல்வதை கேளுங்கள், கவிதை சொல்வதை கேளுங்கள், மகிழ்ச்சியோடு இருங்கள். உங்கள் வீட்டு பறவைகளோடு நீங்கள் பேசுங்கள். தயவு செய்து தண்ணீர் இல்லாத காலங்களில் காக்கைகளுக்கு தண்ணீர் காட்டுங்கள், புறாக்களுக்கு இறை போடுங்கள், காக்கைகளோடு உரையாடுங்கள். உங்கள் வீட்டுக்குள் கிளி வந்து போவது மாதிரி ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள். அப்படியெல்லாம் இருந்தால் உங்கள் மனசு ஒரு புதிய சிறகடிக்கும் பட்டாம்பூச்சியாக பறக்கும். அப்படி இருக்கிற மனசு துருப்பிடிக்காது, துருப்பிடிக்காத மனசு இற்று போகாது, இற்று போகாத உடம்பு அற்று போகாது. மகிழ்ச்சி அடைகிறேன். தயவு செய்து ஒரு செய்தியை மட்டும் சொல்லி விடைபெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இந்த பிறந்த நாளில் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஏனென்றால் இந்த பிறந்த நாள்தான் என் பிள்ளைகள் எனக்காக எடுத்த பிறந்த நாள் விழா. இந்த இரண்டு பேருக்கு மட்டும் தொலைபேசியில் அழைத்து நீங்கள் வந்திருந்து வாழ்த்த வேண்டும் பெருமக்களே, அறிஞர்களே என்று கேட்டுக்கொண்டேன். அத்தோடு சரி, அதன் பிறகு எல்லா ஏற்பாடுகளையும் என் மகன் மதன் கார்க்கியும், கபிலன் வைரமுத்துவும், தமிழரசுவும், பாஸ்கரனும், கேசவனும், இன்னும் நவீனும், இன்னும் விபி குமாரும், இன்னும் என் தோழர்களும் அழகாக, இன்னும் விட்டு போயிருக்கக்கூட விபி மணி, எல்லோரும் அந்த தோழர்கள் எத்தனை பேர் இணைந்து செய்தார்கள். நன்றியுரை செய்த தமிழரசு, வரவேற்புரையாற்றிய வந்து விபி குமார், இவர்களெல்லாம் என்னை கசங்காமல் பார்த்து கொண்டார்கள். இவர்களெல்லாம் இருக்கிற வரை என் தமிழும் கசங்காது, என் சட்டையும் கசங்காது என்று நிச்சயமாக நான் நினைக்கிறேன். நான் சற்று தாமதமாக வந்தேன். நீங்கள் பொறுத்திருந்த உங்கள் உள்ளத்தை நான் மதித்து வணங்குகிறேன். நான் யாரையும் தாமதிக்க வைக்க மாட்டேன். சொன்ன நேரத்திற்கு முன்னதாகவே வந்து காத்திருப்பேன். ஆனால் இந்த எதிர்பாராத ஒரு இன்ப அதிர்ச்சி, முதலமைச்சர் தளபதி அவர்கள் வீட்டுக்கு வந்து என்னை வாழ்த்த வந்திருந்தார். அவருடைய வாழ்த்தை பெற்றுக்கொண்டு வருவதற்கு நான் தாமதித்து விட்டேன். அதனால் நீங்கள் என்னை பொறுத்திருட வேண்டும். வீட்டுக்கு வந்து ஒரு தமிழ் கவிஞரை வாழ்த்த வேண்டும் என்ற ஒரு புதிய கலாச்சாரத்தை தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார். இது தமிழுக்கு பெருமை, தமிழனுக்கு பெருமை, தமிழ் கவிஞருக்கு பெருமை. வாழ்க தமிழ், வெல்க தமிழர்கள். நன்றி, வணக்கம். minnambalam.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.